ரைட். பொள்ளாச்சியில இருந்து இஸ்மாயில் என்று நேர் இணைஞ்சிருக்காரு. இஸ்மாயில், உங்களுடைய சந்தேகம் என்ன? ஹலோ. ஹலோ, சொல்லுங்க மிஸ்டர் இஸ்மாயில். சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். எனக்கு ஒரு ரெண்டு கேள்வி பதில் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். என் குழந்தைக்கு வயசு 6 சார். பெண் குழந்தை. சாரிங்க, உங்க வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இல்ல சார். என் டாக்டருக்கு வந்து ஏஜ் வந்து 6 வயசு ஆச்சு. 6 வயசு ஆகுதுங்களா? ஆமா, 6 வயசு சார். சரிங்க. உங்களுக்கு கடவாய் பல்லு ஃப்ரெண்டு பல்லு சொத்தையா இருக்கு சார். அது சரிங்க. பட் ஏன்னா இரஸ்பு சாப்பிட்டா உள்ள குத்துவீங்க, அப்போ பல்லு வலிக்குன்னு சொல்லுது. பட் இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா சார்? இல்லைங்க, நீங்கள் இது வந்து சாதா வெறும் ஒரு சொத்தப்பல் தான். அவளுக்கு 6 வயசு தான் ஆகுது குழந்தைக்கு, சொத்தப்பல் தான் வந்திருக்கு. சொத்தப்பல் வந்துச்சுன்னா அதில் அந்த சொத்தையில் சாப்பிட்டது ஏதாவது போய் மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக வலிக்க தான் செய்யும். இது நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நேராக ஒரு பல் டாக்டர் போய் பாருங்கள், அவர் சொத்தையெல்லாம் க்ளீன் பண்ணி அழகாக அடைச்சி கொடுத்துருவார். இது நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ரைட். சேலத்திலிருந்து மணி என்று நேர் அணைஞ்சிருக்கார். மணி, உங்களுடைய கேள்வி என்ன? மேடம் வந்து எனக்கு மேல் பல்ல ரெண்டு பல்லு சொத்த பல்லு இருக்குங்க. ஹலோ, சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். எனக்கு அந்த மேல் பல்ல ரெண்டு பல்லு சொத்த பல்லு இருக்கு. சரிங்க. அப்போ அந்த சொத்த பல்லு இருக்கிறதுனால இந்த கொரோனாவுக்கும் அதுக்கும் ஏதாவது பாதிப்பு வருமா, லிங்க் வருமானு கேட்கறேன். கனெக்டிவிட்டா? இல்லைங்க, பயப்பட வேண்டாம். நான் முதல்லயே சொன்ன மாதிரி எல்லா சொத்தப்பல்லும் எல்லா ஆடுற பல்லும் எல்லா வலிக்கிற பல்லும் கரும்பூஞ்சை கிடையாது, சரிங்களா? ஸோ நீங்கள் சொல்கிறது ரொம்ப காமன் திங், சாதாரணமாக வர்ற பல் சொத்தை தான், பல்கூறு பல் சொத்தை தான் வருது. ஸோ இது நீங்கள் ஒரு பல் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அழகாக சரி பண்ணி விட்டுருவாங்க. இதுக்கும் கரும்பூஞ்சைக்கும் சம்மந்தம் இல்லை, கவலைப்படாதீங்க. சரி, நான் முதலே சொல்லியிருந்தேன், அதாவது 4 வகையான சிம்டம்ஸ் வாய்க்குள்ளே வரும் கரும்பூஞ்சை வந்தான்னு சொன்னேன். அதில் வலிக்கிற பல் ஒன்று, ஆடுற பல் ஒன்று, புண்ணு வந்தா அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இது எல்லாமே எல்லா வலிக்கிற பல்லும் எல்லா ஆடுற பல்லும் வந்து கரும்பூஞ்சே கிடையாது. கரும்பூஞ்சையோட வெளிப்பாடு இப்படிலாம் தெரியும்னு சொல்லியிருந்தேன், அவ்வளோதான். கரும்பூஞ்சை நோய் அப்படிங்கிறத பயப்படக்கூடிய ஒன்று இல்லை, இது ஏற்கனவே வந்து இருக்கக்கூடிய ஒன்று தான், புதுசாக உருவான ஒரு தொற்று அல்ல அப்படிங்கிறத வந்து மீண்டும் மீண்டும் மருத்துவர்கள் வலியுறுத்துகிறாங்க. அதே மாதிரி கொரோனாவோட தாக்கத்திலிருந்து மீண்டு வந்திருக்கக்கூடிய பேஷண்ட்டாக இருக்கிறவங்க கொரோனா தொற்றுலேருந்து மீண்டு வந்ததுலேருந்து 6-8 வாரங்களில் வந்து ஒருவேளை அவங்களுக்கு சர்க்கரையோட அளவு அதிகமாக இருந்து அது கட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை தொடர்ச்சியாக கவனிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கணும். அது தொடர்பான மருத்துவர் அணுகி அதற்கான மாத்திரைகளை முறையாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுகிறது. இதில் யாரெல்லாம் அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அதிக அளவில் வந்து சர்க்கரை நோய் கட்டுக்குள் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், அதை கவனிக்காமல் இருக்கிறவங்க, கொரோனாவிலிருந்து மீண்டதுக்கு பிறகாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மருந்தினுடைய தாக்கம், இது போன்ற பல விஷயங்களில் இருக்கிறவங்க தொடர்ந்து அதை கவனிச்சுக்கிட்டாங்க, ஆரம்பத்திலே அந்த அறிகுறியை வந்து கவனிக்கக்கூடிய பட்சத்தில் வந்து இதை சரிப்படுத்த முடியும் தான் சொல்லப்படுது. அதனால் இதுக்கான அச்சத்தை வந்து எடுத்துக்க தேவையில்லை அப்படிங்கிறது மருத்துவர்களுடைய கருத்தாக இருக்குது. நம்ம தொடர்ந்து மருத்துவரோட